மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சாலப்பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆலின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 26 சுருக்கமான விளக்கத்தை பார்ப்போம். இந்த பாடலில் ஆண்டாள் பாவை நோன்பிற்கு தங்களுக்கு வேண்டியவற்றை கேட்டு பகவானை அருள் புரியுமாறு கேட்கிறாள். திருமாலே, நீலமணி நிறத்தவரே, எங்கள் பாவை நோன்பிற்கு வேண்டியவற்றை நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம். உலகத்தை நடுங்க வைத்த உன் பாஞ்ச சன்னிய சங்கை போல் பல சங்குகளும் பெரும்பறை கருவிகளும் வேண்டும். அதை வைத்து கொண்டு பல்லாண்டு பாடி இசைப்போம். பிரகாசமான விளக்கு போன்றவரே, மெல்லிய மனசுள்ள கொடி போன்றவரே, எங்களை பாதுகாக்கும் கூரை போன்ற விதானமே, ஆலை இலையில் படுத்து கொண்டிருக்கும் கிருஷ்ணரே, எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறாள் ஆண்டாள். ஒவ்வொரு வரிக்கான அர்த்தத்தை பார்ப்போம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மாலே மணிவண்ணா என்றால், மாலே என்றால் பக்தர்களை மிகவும் விரும்புபவர். மணிவண்ணா, நீலமணி நிறத்தை உடையவர். மார்கழி நீராடுவான், மார்கழியில் பாவை நோன்பிற்கு நீராடுவதற்காக. மாலே என்பது திருமாலே என்று கூட சொல்லலாம். மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல். மேலையார் செய்வனங்கள் என்றால் பெரியோர்கள் என்னென்ன செய்வார்களோ, வேண்டுவன அதில் வேண்டியவற்றை, கேட்டியேல் நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம் என்கிறாள் ஆண்டாள். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. ஞாலம் என்றால் உலகம் என்று அர்த்தம். ஞாலத்தை எல்லாம், இந்த உலகத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, நடுங்க ஒழிக்கும். எதை கேட்டு நடுங்குகிறது அதை அடுத்த வரியில் பார்ப்போம். முரல்வன, ஒழிக்கும் சக்தி படைத்த. எது ஒழிக்கும் சக்தி படைத்திருக்கிறது அதை அடுத்த வரியில் பார்ப்போம். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே. பாலன்ன வண்ணத்துன் என்பது பால் அண்ணா என்றால் பால் சாதம் அல்லது பால் என்று வைத்து கொள்ளலாம். வண்ணத்து என்பது வெண்மை நிறமுடைய. பாஞ்ச சன்னியமே, பகவானின் கையில் இருக்கும் சங்கான பாஞ்ச சன்னியத்தை சொல்கிறாள். போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே. போல்வன சங்கங்கள் என்றால் பாஞ்ச சன்னியம் போன்ற பல சங்குகள். போய்பாடுடையனவே, உன் புகழ் பாடும் பெருமை கொண்ட பல சங்குகள் எங்களுக்கு வேண்டும். சாலப் பெரும்பறையே, சாலை என்றால் மிகவும் என்று அர்த்தம். பெரும் என்றால் பெரிய என்று அர்த்தம். மிகவும் பெரிய பறைகள் எங்களுக்கு வேண்டும். பல்லாண்டிசைப்பாரே, சங்கு பறை வைத்து கொண்டு பல்லாண்டு பாடுவோமே. கோல விளக்கே கொடியே விதானமே. இங்கு பகவானை போற்றுகிறாள். எப்படி போற்றுகிறாள்? நீங்கள் விளக்கு போன்றவர். விளக்கு என்ன செய்யும்? பிரகாசம் கொடுக்கும். பிரகாசத்தை கொடுக்கும் விளக்கு போன்றவரே. கொடியே, மெல்லிய மனசுள்ள கொடி போன்றவரே. விதானமே, எங்களை பாதுகாக்கும் கூரை போன்ற விதானமே என்கிறாள் ஆண்டாள். ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஆளின் இலையாய் என்றால் பிரளய காலத்தின் போது எல்லா உயிரினங்களையும் தன் வயிற்றில் வைத்து கொண்டு ஆலை இலையில் தன் கால் விரலை கடித்து கொண்டு படுத்திருக்கும் பகவானே என்ற அர்த்தம். ஏன் கால் விரலை கடிக்கிறார் என்றால், பக்தர்கள் தன் திருவடிகளில் சரணடைகிறார்கள், அதன் ருசி அவருக்கு பிடித்திருக்கிறது என்பதால் கால் விரலை வாயில் வைத்திருக்கிறார். அருளேலோர் எம்பாவாய். பகவானே, நீங்கள் பாவை நோன்பிற்காக நாங்கள் வேண்டுவன கேட்டு அனுகிரகம் செய்ய வேண்டும். ஆண்டாள் சொன்னபடி நாமும் தினம்தோறும் பகவானை வேண்டினோமானால் நமக்கும் அவர் வேண்டுவன தந்து அனுகிரகம் புரிவார். இந்த பாடலில் ஆண்டாளின் தமிழ் புலமையை பார்ப்போம். ஒவ்வொரு வரியிலும் முதல் வார்த்தையில் இரண்டாவது எழுத்தில் ல வருகிறது. மாலே, மேலையார், ஞாலத்தை,
பாலன்ன போல்வன சால கோல ஆளின் ஆண்டாளின் தமிழ் புலமையை ரசித்து போற்றுவோம்.